வருக்கும் வணக்கம் TNPSC Easy View Channel குங்களை அண்புடன் வரைவிட்கிறேன் Today's Problemல் நாம் இப்பே என்ன பாத்துட்டுக்கொண்டா TNPSC exam recent நடந்த 7-12-21 நிக்கு நடந்த examல் இந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் 1 by 1 நாம் பாத்துட்டுக்கும் இதில் நான்காது கேல்வி பருங்க 2 dice are rolled together find the probability of getting a doublet or sum of face as ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு பகடைகளை வந்து ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன முக எண்கள் வந்து சமமாக இருக்க முக எண்கள் ஒன்றா சமமாக இருக்கணும் அல்லது முக எண்களின் கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு இப்போ ரெண்டு டை அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக என்ன ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் நம்பர் ஆஃப் கம்ஸ் என்ன அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் அதாவது ஒன் கமா ஒன் ஒன் கமாட்டோ எக்ஸட்ரா அப்டூ இங்கே ஒன் கமா சிக்ஸ் எழுதுவோம் அதே மாதிரி இங்கே டூ கமா ஒன் எக்ஸட்ரா அப்டூ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் டூ கமாட்டோ எக்ஸெட்ரா அப்டூ இங்கே டூ கம்மா சிக்ஸ் அதே மாதிரி இங்கே சிக்ஸ் கமாட்டோ எக்ஸட்ரா அப்டூ சிக்ஸ் கமா சிக்ஸ் இதுதான் வந்து டோட்டலாக கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்னென்னா இதுதான் பாசிபிள் அவுட் கம்ஸ் டோட்டலாக முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் இங்கே இது ஒவ்வொன்றும் ஆறாறு இருக்கும் சிக்ஸ்ங்கிறப்ப சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டேம்ஸ் இதில் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு பகடைகள் ஒரு ஒட்டப்படும் போது முக எண்கள் சமமாக இருக்கணும் அப்போ ஃபஸ்ட் பகடையிலையும் ஒரே நம்பர் இருக்கணும் செகண்ட் பகடையிலையும் ஒரே நம்பர் இருக்கும் அப்போ என்னெல்லாம் வரும் ஒன் கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா த்ரீ ஃபோர் கமா ஃபோர் ஃபைவ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் இது எல்லாம் அந்த இந்த டயக்னில் வர இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே நம்பர்ஸாக ரெண்டு எண்களும் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ சிக்ஸ் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போடுவோம் அடுத்தது முக எண்களின் கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்ந்தோம் இப்போ ரெண்டு இது இங்கே நிக சொல்லியிருக்காங்களே இங்கே அல்லது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் ஆர் அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம என்ன பைண்ட் அப்படின்னா P of ஏ யூனியன் பி இது அல்லது இது அப்படிங்கிறப்ப சேர்த்திக்குவோம் அப்ப பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பி ஆஃப் ஏ மைனஸ்

த்ரீ கம்மா ஒன்னும் பார்த்தீங்கன்னா நாலு கிடைக்கும் அதுக்கு மேலே வர்றது எல்லாமே அதிக நம்பராக போயிடும் அப்போ இந்த மூணு தான் அப்போ பி ஆஃப் பி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது அடுத்தது பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பியும் கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க இப்போ பிஆப்ஏடைய அவுட் கம்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ இது இங்கே டூ டூங்கிறது இருக்குது அதே மாதிரி பிஆப் பியோட அவுட் கம்லையும் டூ டூங்கிறது இருக்குது அப்போ இதுதான் வந்து என்னது காமனாக இங்கே இருக்கக்கூடிய பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பின்னால் இது காமனாக இருக்குது அப்போ இது என்னது ஒரு டேம் இருக்குது அப்போ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் போடுவோம் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிஆப்ஏங்கிறது சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் பி of பீஇங்கிறது த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது அதனால் நாம் என்ன பண்ணால் போதும் மேலே அப்படியே கூட்டி சப்ராக்ட் பண்ணோம்னா போதும் இங்கே ஒன்பது ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு எயிட் பை சிக்ஸ் கிடைக்கும் அப்போ இதை க அடித்தோம் உங்களுக்கு என்ன வரும் டூ ஃபோர் இதாகுமா டூ டைம்ஸ் வரும் இது நைன் டைம்ஸ் கிடைக்கும் அப்போ டூ பை நயன் நம்மளோட ஆன்சர் என்னது டூ பை நயன் எங்கே இருக்குது பியில் இருக்குது தேங்க் யூ